இந்த பொங்கலை கலர்ஃபுல்லா கம்பீரமா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸோட கொண்டாடுவோம். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தளபதி 65 அதாவது வந்து மாஸ்டர் படத்தை முடிச்சுட்டு வந்து அடுத்த படத்தை உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம தளபதி வந்து பயங்கர தீவிரமாக இருக்காருன்னு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதுக்காக அவர் டார்கெட் பண்ணது ரெண்டாள், ஒன்று வந்து வெற்றிமாறன், இன்னொன்று வந்து மகிழ் திருமேனி. ஸோ ரெண்டு பேர்னால இப்போ படம் பண்ண முடியாது அப்படின்றனால ஸோ வந்து முருகதாஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு அவங்க அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்தை சன் பீசஸ் தான் தயாரிக்கிறாங்கன்றது உறுதியாயிடுச்சு. ஸோ சன் பீசஸ் முருகதாஸ் ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்கிறனால ஸோ அந்த படத்தை அவரே பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஸோ தொடர்ந்து அவர் கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேற ஒரு புது காம்போ ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து லோகேஷ்ல இருந்து புது காம்போ ட்ரை பண்ணுறது தளபதி வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்ல இருக்காருல்ல, அப்படிதான் வெற்றி மாறனும் மகிழ் திருமேனியும் அவரோட லிஸ்ட்ல வந்தாங்க. சோ அப்படி வந்து ஒரு புது காம்போவா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பாண்டியராஜ் இருக்காருல்ல, அவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களா. ஏன்னா வந்து கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து ஒரு கிராமத்து படங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு மார்க்கெட்டை உருவாக்கிட்டாரு அந்த படம் மூலயமா. ஸோ அது ஒரு ஜானராகவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய குடும்ப படங்கள் எப்படி வந்து ஒரு பழைய வீட்டுலாம் போனால் ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு ஃபோட்டோ மாட்டிருப்பாங்க எல்லாரும் நிற்கிற மாதிரி, அப்படி கலகலன்னு இருக்கும் அவரோட படமும் சரி அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் சரி. ஸோ அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு ஸோ பாண்டியராஜ் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ப்ரொடக்ஷன் டு பாண்டியராஜ் வந்து தலைவரும் வந்து கிராமத்து பக்கம் வராப்புல தலை வந்து விசுவாசம் வந்துட்டாரு. இப்ப தளபதி வராரு. ஆமா, எனக்கு தளபதி வந்து முன்னாடி வந்து நிறைய படங்களை பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாரு அப்படின்னா திருப்பாச்சியில எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிராமத்துல இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து சிட்டிக்கு வந்து சிட்டில இருந்து ஊருக்கு போற மாதிரி. ஆமா, இல்லைன்னா சிட்டிக்கு போற மாதிரி. சிவகாசி பார்த்தா அப்படின்னா சிட்டில இருந்து கிராமத்துக்கு போற மாதிரி இருக்கும். நிறைய படங்கள் வேலாயுதம் வரைக்குமே மாறி 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 இருந்துச்சு. எல்லா சென்டர் ஆடியன்ஸும் கவர் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்து கிராமத்து படங்களுக்குன்னு தனியாவே ஒரு ஜானல் உருவாயிருச்சு, அதுக்குன்னே பயங்கரமான ஒரு வசூல் வருதுன்றனால முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து படமே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சோ ஓகே இந்த காம்போ நல்லா தான் இருக்கும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாண்டியராஜுக்குன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சோ அவர் தான் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா தளபதி 65 டைரக்டர் லிஸ்ட்ல இவர் இருக்காரு அப்படின்றதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தகவல் தான். சோ வந்து அவர் பண்ணாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து படம், ஒரு மாமா மச்சான் சித்தப்பா சித்தி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேங்கோட நம்ம தளபதி வந்தாருன்னா, ஆமா, சோ அப்படி வந்து வந்தாரு அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி 65 வந்து கிராமத்துக்கு போறாங்களா இல்ல அவர் பாண்டியராஜன் டைரக்ட் பண்றாரா அப்படின்றலாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். தனி ஒருவன் 2 தான் ஜெயம் ரவியோட 25வது படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைச்சாங்க, அவருடைய ஃபேன்ஸும் நினைச்சாங்க, ஆடியன்ஸும் நினைச்சாங்க இல்லையா. ஸோ இதுல வந்து எதிர்பாராத விதமா நம்ம லக்ஷ்மண் உள்ள வந்துட்டு அவங்களுடைய மாமியார் ப்ரொடக்ஷன்ல பூமி அப்படின்ற படம் தான் ஜெயம் ரவியோட 25வது படமா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஷூட்டிங் எல்லாம் பொள்ளாச்சி அவங்க மதுரை அந்த ரேஞ்ச் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சொல்ற சமயத்துல அதான் நீ ஒரு அப்டேட் சொல்லியிருந்தல. ஆமா, தாய்லாந்துல வந்து பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயம் ரவி மட்டும் அங்கேயே இருந்துட்டாரு. ஸோ பூமி டீம் போய் தாய்லாந்துல மிச்ச போர்ஷன்ல எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். எஸ், ஒரு 10 நாள் மட்டும் ஷூட் பேலன்ஸ் இருக்கு, சில போர்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதனால பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் அங்கே ஸ்டே பேக், இவங்க அங்கே போயிட்டு அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டு வராங்க, அதான் பிளான் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ எதுக்கு இந்த நியூஸ் சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா படங்களுமே பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள் எல்லாமே வந்து சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. மாஸ்டர் இருக்கு, சூரிய ரிப்போர்ட் இருக்கு, கோப்ரா இருக்கு, பல படங்கள் இருக்கு, ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. ஸோ அதில் வந்து பூமியும் வந்து சம்மர் ரிலீஸ் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பிளான் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணி துண்டை போட்டு வச்சுட்டாங்க பூமி டீம். எந்த டேட்டு? May 1 பூமி படம் ரிலீஸ் ஆகுது. உழைப்பாளர் தினத்துக்கு வந்து ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஆமாம், கரெக்டான டேட்டுன்றனால லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு தெரியும், அந்த லுக் எல்லாமே வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி நாற்று நடுற மாதிரியான ஸ்டில் தான் வந்தது. ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட கதை தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் ஜெயமரியோட 25வது படம் அப்படின்றனால ஒரு முக்கியமான எலமெண்ட் வந்து படத்தில் பேச போகிறாங்க, ஒரு சோசியல் மெசேஜோட அப்படின்றதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ May 1 பூமி ரிலீஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி படங்கள்லாம் இருக்குல்ல, அதுவுமே பெரிய பெரிய படங்கள் தான், மாஸ்டர், கோப்ரா, சூரிய ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ அவங்களும் என்ன டேட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சம்மர் கோலாகல சம்மராக தான் இருக்க போகுது. மாநாடு படத்தோட காசன் குருலாம் யார் யார் அப்படின்றத வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி நம்ம முந்தைய ஷோ அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல சொல்லியிருந்தோம். அதேமே அவங்களும் பொங்கலை முன்னிட்டு யார் யார் படத்தை நடிக்கிறா அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்குமே யார் கன்ஃபார்ம் ஆயிருந்தா அப்படின்னா சிம்பு, கல்யாணி பிரியதர்ஷன், யுவன் சங்கர் ராஜா, எஸ்எஸ்சி, அவங்க மட்டும் தான் கன்ஃபார்மாக அவங்க சொல்லியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எஸ்ஏசி. ஸோ வந்து இவர்கிட்ட சுதீப் கிட்ட பேசுகிறாங்க, அரவிந்த் சாமி கிட்ட பேசுகிறாங்கலாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஏசி கன்ஃபார்ம். அதேமாதிரி பாரதி ராஜா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஏன்னா வந்து இது பொலிட்டிக்கல் படம் அப்படின்றனால கண்டிப்பாக இரு அரசியல் கட்சிகள் இருக்கும்,
இரு அரசியல் கட்சி தலைவர்களாக தான் பெரிய பெரிய ஆட்கள் வருவாங்க. கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி ஒரு கட்சி தலைவராக இருப்பார், பாரதிய ஒரு கட்சி தலைவராக இருப்பார்ன்றது இதுலேயே நமக்கு தெரியுது. ஓகேவா, இது ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. அது போக வந்து கருணாகரன், பிரேம்ஜி அவங்களும் நடிக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் டீமும் அனௌன்ஸ் பண்ணாங்க. கேமராமேன் வந்து ரிச்சர்ட் நாதன், ஸோ வந்து பல படங்கள் பண்ணியிருந்தார்ல, அவர் இப்போ பண்ணுறாரு. அது போக வந்து ஸ்டண்ட் வந்து சிம்போட ஆஸ்தான மாஸ்டர் ஸ்டண்ட் சில்வா அவர் பண்ணுறாரு. ஸோ அது போக ஆர்ட் டைரக்ஷன் வந்து சேகர் சேகர் ராஜீவன் ரெண்டு பேர் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட்யூம் வந்து வாசுகி பாஸ்கர் பண்ணுறாங்க. ஸோ வந்து படத்தோட ஸ்டார்ட் வந்து ஓப்பனிங்லேயே பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாகவே டேட்டை வந்து அவங்க சொல்லிடுவாங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பு வந்து இந்த படத்தை வந்து முஸ்லீமாக நடிக்கிறாராம். ஸோ அவரோட கேரக்டர் பேர் வந்து சிம்பு ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எஸ்டிஆர் ஒரு அண்டர்ஸ்கோர் அஸ் எஸ்டிஆர்எஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகை யூஸ் பண்ணி அவர் இந்த படத்தில் என்னவா வரணும், எந்த கேரக்டர் பேராக வரணும் அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் பேரை வந்து நீங்கள் வந்து ட்விட்டரில் இந்த ஹேஷ்டாக் பயன்படுத்தி போடுங்க, நாங்கள் செலக்ட் பண்ணுற அந்த பேருக்கு வந்து கதைக்கு சம்மந்தமாக இருக்கிற பேரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அப்படி நாங்கள் யாரோட பேரை செலக்ட் பண்ணுறோமோ அவங்க வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எங்க கூட இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கலாம். அதை வந்து சிம்போட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆமாம், ஸோ மூணாம் தேதி வந்து சிம்பு இப்போ தான் வருதுல, பிப்ரவரி 3rd அன்னைக்கு வந்து அதுக்கு அது வரைக்கும் போகிற ட்விட்டர் எல்லாமே அவங்க வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள் இல்லையா, அதை முன்னிட்டு தலைவி டீம் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. பாத்தியா, பார்த்தேன், ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ வந்துச்சு, அதுலயே பயங்கர ஷாக்கு, அப்படியே இருக்கு அப்படி மனுஷன் அப்படின்ற ஒரு ஷாக்கு. அப்புறம் பார்த்தா ஒரு வீடியோ வருது, பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஃப்ரேம்ல அந்த அதே செட்டு அப்படியே இருக்கு, பின்னாடி அந்த குடிசை வீடு மொக்கன் எல்லாமே அப்படி இருக்கு. ஹேர் ஸ்டைலும் காஸ்ட்யூம் தான் வேற லெவல் இருந்துச்சுல. ஆமா, அவருக்கு மட்டும் இல்ல, கூட இருக்கிற எல்லாமே அந்த காலத்துல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா அரேஞ்சாமி அப்படியே கண்ணு ஒண்ணு நிப்பாட்டாமல எம்ஜிஆர் சூப்பர். சோ வந்து இப்போ குவீன் வெப்சீரிஸ் வந்ததுல, சோ அதுல வந்து இந்திரஜித்த ஜிஎம்ஆர் அப்படின்ற கேரக்டரை நம்ம பார்த்தோம். சோ 11 எபிசோட போச்சு, அவர் அந்த நடிச்சிட்டு இருந்த போர்ஷனா இருந்தாலும் சரி, அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கான போர்ஷனா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் மாதிரி இருக்காரப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு இருந்தது. சோ இப்போ அரவிந்த் சாமியோட லுக்கு அந்த வீடியோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவர் அவரை விட சூப்பரா பண்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி இதை ஓபன் பண்ணா நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு சாங்கோட அவர் எம்ஜிஆர் முன்னாடியே ஒரு நாள் வந்துச்சு. ஸோ வந்து அவங்க துல்கர்கிட்ட லாக் பண்ண போறாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருக்கான். காஜலகரால் வேற துல்கர் சல்மான் கூட நடிக்கிறதா சொல்றாங்க. இந்த படம் தான் இந்த படம் அந்த படம் தானா? அதேதான் வந்து காஜலையும் துல்கரையும் சேர்த்து வச்சு இந்த படம் வந்து அவங்க பேசியிருக்காங்களா. ஸோ முழுக்க முழுக்க ரொமான்டிக் பிளஸ் காமெடி சேர்ந்த படமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர். அது இல்லாம பிருந்தா மாஸ்டருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் கூடயுமே வந்து ஒரு நல்ல ரேப்போ இருக்கு இல்லையா. கண்டிப்பா. ஸோ வந்து ஹீரோயின் கூட இன்னும் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சாங் எல்லாம் வரும்போது ஸோ இவங்க அவங்களோட ஒன்னா மாறி ஸோ அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட், முதல் முறை டேரக்டர் ஆக போறாங்க, அது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்புள் துல்கர் சல்மான் அண்ட் காஜல் அகர்வால், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ரொமான்டிக் படமா தான் இருக்கும். ஜானருமே அது மாதிரி தான் இருக்கு, ரோம் காம் அப்படின்றனால ஸோ வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அப்டேட், ஸோ படத்தோட பேர் என்ன, படம் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க, ஸோ எல்லாமே சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிவீல் பண்ண உடனே நம்மளும் சொல்லிடலாம். கோலமாவு கோகிலா படத்துக்கு அப்புறம் நெல்சன் டைரக்ட் பண்ணுற படம் தான் டாக்டர் சிவகார்த்திகேயன் கூட்டணியில். ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து டிசம்பர் 6rd கோவாவில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு வச்சு இப்போ 2nd ஷெட்யூல் சென்னையில் போய்கிட்டு
போயிட்டு இருக்கு. சூப்பர். சோ அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இது எதை பத்தின படம், ஒரு மெடிக்கல் கிரைம் பத்தின படம் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல எல்லாமே போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ஏசிஜி மிஷின், அப்புறம் அந்த ஆபரேஷன் தியேட்டர் மேல இருக்க லைட், சிரஞ்சு, சிசர், சோ எல்லாத்தையுமே அவங்க இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க ஒவ்வொருத்தருங்க பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுலயே தெரிஞ்சு இது மெடிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் ஸ்டோரி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆமா. சோ வந்து இது இதுல வந்து ஒரு வித்தியாசமான காம்போ தான், ஏன்னா இதுல நெல்சன் சிவகார்த்திகேயன் அப்படின்றவங்க ஏற்கனவே ஒரு பழைய கூட்டணி அப்படின்றதுல இருந்து சேர்ந்து பயணப்பட்டவங்க ரெண்டு பேருமே முதல் முறையா இணைஞ்சு படம் பண்றாங்க. டெக்னிக்கலாவும் வந்து வித்தியாசமான காம்போஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்காங்க. சோ விஜய் கார்த்திகேயன் இருக்காரு இல்லையா, ஆடை பண்ணாரு. இப்ப சில்லுக்கருப்பட்டியில ஒரு போர்ஷன் பண்ணாரு. காக்கா கடி பண்ணாரு. ஓகே. சோ வந்து அவருதான் வந்து இந்த படத்துக்கு கேமரா பண்றாரு. சோ அது மட்டும் இல்லாம ஆர்ட் டைரக்டர் வந்து டிஆர் கே கிரண். கேவி ஆனந்த் படங்கள்ல மட்டும்தான் அவரை நம்ம ஒரு ஆக்டரா பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாம அவர் ஒர்க் பண்ற எல்லா படங்களுமே வந்து இவர் தான் ஆர்ட் டைரக்டர், கேவி ஆனந்த் படங்கள் எல்லாமே. சோ அவங்க இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் பண்றாங்க. ஸ்டண்ட் வந்து அன்பரி மாஸ்டர் பண்றாங்க. அனிருத் மியூசிக், அனிருத் மியூசிக் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே தெரியும். சோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இது மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் இல்லையா, சோ அதனால இந்த கதையில என்ன பேச வராங்க அப்படின்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல, ஒரு கிட்னி எடுத்து ரெண்டா கிட்னி தான் வாவான்றா. சோ அந்த மாதிரி ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். ஆமா, கிட்னி திருடுற கும்பல். ஆமா ஆமா, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் அந்த படத்துக்கான கதையா. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஏற்கனவே இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி காக்கி சட்டை படத்துல வந்து பேசியிருப்பார் இல்லையா. சோ சுரேஷ் செந்தில்குமார் தான் அந்த படத்துக்கான டைரக்டர். சோ அதுலயே ஆர்கன்ஸ் திருடப்படுறது எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் இந்த படத்துக்கான கதை, அதைதான் வந்து ஒரு கிரைம் ஜானர்ல எடுக்கிறாரு நெல்சன் அப்படின்றதான் இப்போதைய தகவல். சோ யோகி பாபு ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே தெரியும். சோ வேற என்னென்ன அப்டேட் எல்லாம் வருது டாக்டர் பத்தி, சோ ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வருது அப்படின்றத சீக்கிரமா சொல்லிடுவோம். இந்த பொங்கலை கலர்ஃபுல்லா கம்பீரமா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸோட கொண்டாடுவோம்.